Bye. அதே மாதிரி குடைவரை கோயில் கோபுரம் இல்லாத கோவில் பாறை குடைஞ்சு அந்த பாறை மே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம், என்னடா மறுபடியும் சித்தனவாசலில் நிற்கிற மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சித்தனவாசலில் வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது, ஃபேமிலியாக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதே நேரத்தில் வந்து நிறைய பேர் வந்து பாருங்கள், நம்ம புதுக்கோட்டையில் இருக்க பீப்புள்ஸே அதிகமாக வந்து பார்க்கல, சரௌண்டிங்கில் இருக்க பீப்புளே அதிகமாக வந்து பார்க்கல, நம்மளை மாதிரி பசங்க மட்டும்தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஃபேமிலி ட்ரிப்பாக வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நம்ம ஹிஸ்டாரிக்கை வந்து என்ன மாதிரிலாம் இருக்குது, புதுக்கோட்டையோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியை வந்து கல்வெட்டாக பதிச்சு வச்சுருக்காங்க, அதையுமே நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும். நம்மளாம் இந்த மாதிரி ஊரில் தான் நம்ம பிறந்து வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம சொந்த மாவட்டத்தில் இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்கிறத நமக்கு தெரியணும். கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளை பற்றி நமக்கு தெரியலைன்னாலும் நம்ம ஹிஸ்ட்ரியை பற்றி நல்லா நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து திருமயம் கோட்டை பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம், அதை சுற்றி இன்னும் கொஞ்சம் பிளேசஸ்லாம் இருக்குது, அந்த பிளேசஸையும் பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதையும் உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ அப்படியே ட்ராவல் பண்ணி போகலாம், இன்னொரு 60 கிலோமீட்டர் பக்கத்தில் போகும்னு நினைக்கிறேன், ஷோராக தெரியல எவ்வளோ கிலோமீட்டர்னு. நேராக போய் அதை போய் பார்க்குறோம், பார்த்துட்டு உங்களுக்கு அதோடய என்ஜாய் பண்ணி அதை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோங்கிறத நீங்கள் பாருங்கள். நேரில் வந்து நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க என்ன மாதிரிலாம் இருக்குங்கிறத. நான் ஃபஸ்ட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ போகலாம். பாய். கோட்டைக்கு வந்து 1 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து முன்னாடி வந்தாச்சு. இந்த ரோடை க்ராஸ் பண்ணி உள்ளே போயிட்டால் நார்மலாகவே ரெண்டு சைடுமே நல்லா பச்சையாக இருக்கு, நல்ல பச்சை பசை என்று இருக்கிறது. நல்லா குளம்னா நிறையா காவிரி பாசனம் இல்லை, இல்லை புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு காவிரி பாசனம் இல்லை, அது இல்லைனாலுமே தமிழ்நாடு குளம் தானே, அதோட கனெக்டிவிட்டி வந்து அப்படியே அச்சிக்கு அரிக்கலாம் அச்சு, அந்த ஒரு குளம் இருக்கிறதுனால அந்த குளத்திலே நிறைய தண்ணி இருக்குன்னு சொல்லுவாங்க, அதனாலதான் காவிரியோட பாசனம் கொடுக்க அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. காவிரி இங்கே பாயாம இருந்தாலுமே வந்து கொஞ்சம் பண்ணி இருக்குதான். ஃபெஸ்டிவல்ட்டை வச்சு ஸ்டாலின் நல்லா ப்ரொமோட் பண்ணி வீடியோவில் இப்போ வருதுடா என்ன அவரை பிடிச்சி அடிக்கும் கோட்டை கோட்டை மதில் சுவரெல்லாம் எப்படி போட்டு அந்த திருட போவாங்கள்ல அந்த உடுப்பு கயிறில் கட்டி தூக்கி போட்டு இது பண்ணுற மாதிரி தானே பண்ணுவோம். இது வந்து கவர்மெண்ட்டு தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுது, இது இங்கிட்டு உள்ளையா டிக்கெட் எதுவும் வாங்கணுமா? வா உள்ளே வரும்போது நல்ல ஃபைனலி நம்ம வந்து கோட்டையோ ரவுண்ட் அடித்தாச்சு. ரவுண்ட் அடித்து நம்ம இங்கே வர்றதுக்கு தான் நம்ம அவ்வளோ தூரம் அங்கிட்டு போய் சுற்றிக்கிட்டு வந்திருக்கோம். திருமயத்தின் மையப்பகுதியான மலையை சுற்றி ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சேதுபதி விஜய ரகுநந்த தேவர் எனும் கிழவன் சேதுபதி 1673-1708 என்பவரால் ஒரு கோட்டை கட்டப்பட்டது. புதுக்கோட்டை தொண்டைமான் கட்டுப்பாட்டில் இருந்தது.
இதையும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கு. அஸ் யூஷுவல் இப்போ வந்து எல்லா ஹிஸ்டாரிக் பிளேசஸையுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த 75th இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறதுனால எல்லாமே வந்து ஃப்ரீ என்ட்ரி தான். தொடக்கூடாதா பீரங்கி? எப்படி இதை பண்ணியிருப்பாருங்கள் என்று தெரியவில்லை. சும்மா பயங்கரமாக சூப்பராக இருக்குது. இங்கே தான் வெடி மருந்தை வச்சு. ஆனால் உள்ளே ஒன்றுமே இல்லையே, இது இவங்களா ரெடி பண்ணாதா? இல்லை, ஓப்பன் டைப் பண்ணாதா? அது இவங்க ரிப்போர் செட் பண்ணிட்டாங்க. தெரியல என்னென்னு கேப்புங்கன தான் இருக்குது, பட் ஆனால் அதில் வைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம கோட்டை மேலே ஏறுவோம். நல்லா சுற்றி நான் மொத முதன்னு காலடி எடுத்து வைக்கிற கோட்டை இது தான். ஆஸ் யூஷுவல் இங்கேயும் இது முன்னாடி ரெடி பண்ணியிருந்துச்சா எப்படின்னு தெரியல. இங்கே பாருங்கள் கோட்டை எப்படி இருக்குன்னு. ஸ்கூல் பசங்கள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா யோசிச்சு தான் கட்டியிருக்காப்புல நம்ம. எங்கே போனாலும் கப்புள்ஸ் தான். இப்போ அப்படி என்ட்ரி வேறு லெவலில் இருக்குல்ல, நம்ம அதில் போய் உட்காந்துக்கலாமா? இங்கே பாரு ஏதோ வச்சிருக்காங்கோ. நம்ம வந்து இது ஃபஸ்ட்டு கோட்டை உள்ளே போய் பார்ப்போம். ஆ செம்மையாக இருக்குப்பா. ஃபஸ்ட் டைம் நான் ஒரு ஃபோர்ட்டு கோட்டைக்குள்ளே உள்ளே வந்து பார்த்துருக்கேன். இந்த பாறை சரி பாருங்கிறேன் பாறை. இங்கே பாருங்கள், இங்கிட்டு கப்பலில் போகலாம், அங்கிட்டு கடலில் போகலாம். இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன மூச்சு வாங்குது. ஃபைனலி இது மேலே தான் இன்னும் யாராவது எனிமி வந்தாங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க. கம்மி வச்சு இப்போ நம்ம அடிக்கிறோம் எல்லாத்தையும். நல்லா அப்போவே உள்ளெல்லாம் மரம்லாம் மரத்தெல்லாம் வெட்டாமல் இருக்காங்க. நம்ம இப்போ போல இப்போ இருக்கிற ஆட்கள்லாம் மரத்தை தான் ஃபஸ்ட் விட்டோம். எவ்வளோ பெரிய இது பாருங்க, கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்கு. பழி வீடு மாது தெரியல. இங்கேதான் நின்று அரசர் பேசுவாரா? இங்க வாழ்ற மாதிரி எதுவும் ரெடி பண்ணலையா? இங்க கீழே கோயில் இருக்கதோ அதோட வாழ்றதுக்கெல்லாம் அதுவா? ஏதோ இது பண்ணிச்சிருக்காங்க. நான் என்ன அரண்மனை மாதிரி இருக்கும், அந்த புறம் இருக்கும் அப்படிலாம் நினச்சேன். இங்கே பார்ப்போம். நம்ம இப்போ தானே ஃபுல்லாக வரோம், ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கு வரேன். நான் திறந்து விட்டா குளிக்கல லைட் சிஸ்டம்லாம் செட் பண்ணி நல்லா வச்சுருக்காங்க. பார்ப்போம். மீன் குட்டிலாம் ஓடுது. இங்கே பாருங்க லைட். நைட்டில் வந்தால் இன்னும் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். 3D எஃபெக்ட் அந்த லைட்டு நைட்டில் அலவுடாடா? கோயில் இருக்கனால எப்பவுமே அலவுட் தான். இதில் ஏறலாமான்னு தெரியலையே. நான் கோட்டை மேலே ஏறி போய் கோட்டையை பிடிச்சிருக்கேன். ஏறக்காக தான் செட்டப் பண்ணியிருப்பாங்க. பங்குடி ஏறி பார்க்கலாமா? பார்க்கலாமே.
அதர் ஸ்டேட் பீப்புள் மேலே இருக்கவங்க அதர் ஸ்டேட் பீப்புள் போல் அங்கேயும் இது ஒரு என்ட்ரன்ஸாக கூட இருந்திருக்கலாம் இப்போ தான் அடைச்சிருப்பாங்க போல் ஏறலாம் மேலே யாரும் இல்லையே அப்படியே மேலே ஏறிக்கிறேன் ஒரு நிமிஷம் அட இங்க பாருங்க தண்ணி ரோடு இன்னமா இருக்கு எப்படி நல்லா வலுவாக கட்டி வச்சிருக்காங்க சுத்தில மரம் தான்ப்பா பிஹெச்எல்லோட ஒரு பிளான்ட் திட்டமாட்டாங்களா திட்டுவாங்க கண்டிப்பா பார்த்தாங்கன்னா யாரும் திட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கீழே இறங்கிரும் ஹலோ காய்ஸ் ஃபைனலி நம்ம வந்து கோட்டை மதில் சுவர் மதில் சுவரா கோட்டை சுவரில் வந்து ஒரு கேப் ஒன்று வச்சுருக்காங்க அந்த கேப்பில் வந்து உட்காந்துருக்கோம் அந்த கேப்பில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து பாருங்கள் உள்ளே போயிடுச்சுன்னா என்னமோ உள்ளேருந்து யாராவது எனிமி வந்தாங்கன்னா அட்டாக் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் வியூ பண்ணுற மாதிரி இருக்குது இந்த பயங்கரமாக இருக்குது நம்ம ஏரியாவில் நம்ம மாவட்டத்தில் இருக்கேன் இப்போ தான் நானே வந்து பார்க்குறேன் உங்களை குறை சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை அதான் காய்ஸ் இப்போ வந்து கோட்டை வந்து 1600 அந்த வருடங்களில் கட்டப்பட்டது நல்லா இருக்குது இந்த கல்லெல்லாம் தூக்கிட்டு வந்து மேலே வச்சு கட்டி மலை மேலே அந்த மலையை குடையாமல் இருக்கிறதுக்கு நல்ல கோட்டை மாதிரி கட்டி இன்னும் மேலே நம்ம பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் நம்ம இப்போ தான் அந்த கோட்டை மதில் சுவரில் உட்காந்துருக்கோம் ஒரு கல்ல நீங்களும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு பேசலாம் இதாலேயே அந்த மாதிரி என்னென்ன கதை சொல்கிறான் பாருங்கிற மாதிரி பேசின்னு இருக்கலாம் ஓகே நம்ம வந்து இன்னும் வந்து இந்த இதோட ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம இன்னும் ஃபுல்லாக தெரிஞ்சிக்கல தெரிஞ்சுட்டு நம்ம வந்து உங்களுக்கு அப்படியே ஒவ்வொரு விஷயமா வந்து காட்டுறோம் பாருங்கள் என்ன நிறைய விஷயங்கள் கீழே இருக்குது கோட்டை மேலே வந்து அரசன் மேலே பேசினா அதை சுற்றி எல்லாம் படைத்தலைவர் படையில் இருக்கவங்க எல்லாமே இது பண்ணுற மாதிரி மேலே வந்து இருந்து கீழே அட்டாக் பண்ணுற மாதிரி எனிமி வந்தாலும் மேலே இது பண்ணிக்கிற மாதிரி தான் சுற்றிலும் இது வந்து ரெண்டாவது இது மலைக்கு மேலே இது வந்து மேலே மேலே இருக்குது அதுக்கு கீழே வந்து இன்னொரு கோட்டை மதில் சுவர் மதில் சுவர் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது 1600 கட்டினது கிட்டத்தட்ட 600 வருடங்களுக்கு முன்னாடி கட்டினது இது பிரிட்டிஷ்க்கு முன்னாடி கட்டினதுன்னு நினைக்கிறேன் பிரிட்டிஷ்க்கு முன்னாடி கட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணது கட்டியிருக்காங்க இது வந்து ஸ்டில் இப்போ வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் காட்டுறோம் பட் ஆனால் ஃபன்னாக இருக்குது பாகுபலி ஞாபகம் தான் வருது கோட்டை மேல நிக்கிறாங்க அதை தூக்கி வைடா அவனை குத்துறா கொலை பண்றா அந்த இது அந்த போருக்கு போற காலக்கியர்களை வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு இடத்துல நின்று மண்டை இது வச்சு இந்த சாமியெல்லாம் வச்சு யான் இது எருமையை பழி கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி அந்த ஃபீல் தான் வருது அங்கோ போய் இப்போ அந்த மேலே என்ன இருக்குன்னு பார்ப்போம் நைட்டு வந்தா நல்லா எல்இடி லைட்டு செட்டப்லாம் இருக்கு 3D லைட் செட்டப் லைட் செட்டப்லாம் போட்டிருக்காங்க பார்த்தா இன்னும் கொஞ்சம் செம்மையாக சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன் இப்போ நம்ம மேலே போய் நிறைய பேர் இங்கேயே விசிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க தண்ணிலாம் இருக்குது இதை உள்ளே தண்ணியை திறந்து வச்சாங்கன்னா நம்ம உள்ளே போய் மூழ்கி போய் பார்க்கலாம் எப்படி உள்ளே எதுவும் சுனை மாதிரி எதுவும் உள்ளே போதா அப்படின்னு சிவன்